இளம் வீரர்களுக்காக விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே இதை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிஷ் நக்ரா வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. சரி வாங்க அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்து வெளியாயிருக்கு. பட் அதையே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆசிஷ் நக்ரா வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா 2027 தான் இனிமேல் வேர்ல்டு கப் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுக்கு வயசு வந்து அதிகமாகிடும். இப்போவே உங்களுக்கு 36 வயசு ஆச்சு, 40 வயசில் நீங்கள் ஆடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போலேருந்தே சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிக வாய்ப்பு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க சாய் சுதர்ஷனுக்கு அதிக சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய பிளேயரா வருவாரு. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து வாய்ப்பே கிடைக்காம இருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுக்மன் கில் அவங்களுக்கு எல்லாம் என்ன வாய்ப்பு கிடைக்கல. நீங்க வந்து வெளியேறினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பா கௌதம் கம்பீர் வந்து உங்களை வந்து வெளியே போக விட மாட்டாரு. ஆனா நீங்களே வெளியே போயிட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அதை செய்வாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆசிஷ் நக்ரா வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு.